இன்னைக்கு பேச வேண்டிய பிரச்சனை இஸ்ரேலும் ஹமாஸும் மட்டும் அப்படின்றத மறந்துட்டு சேர்த்து இதையும் ஒன்று போடு அப்படின்னு இவன் மேலேயும் ஒன்று தூக்கி போட்டு வச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் மேலேயும். அது அது மட்டும் இல்லை, ஈராக் பார்டரில் வேற எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுருக்கிறாங்க. ஈரான் வந்து தேவையில்லாமல் பிரச்சனையை கலப்புதா, இல்லை இந்த இடத்துல இந்த டென்ஷனை இன்னும் கொஞ்சம் ஏற்றணும்னு நினச்சி பிளான் பண்ணியே செய்கிறாங்களா? இல்லை நீங்களுமே நம்ம நேர்காணலில் சொல்லியிருக்கீங்க, ஈரானை எப்படியாவது இந்த பிரச்சனைக்குள்ளே நேரடியாக தலையிட வைக்க வேண்டும் தான் அமெரிக்கா பிரிட்டன் எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அதை பாவங்க பாதுக்கு ஈல்ட் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், கிட்டத்தட்ட ஈரான் ஈல்ட் ஆயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ இவங்க உள்ளே நேரடியாக உள்ளே களத்துக்குள்ளே வந்தாங்கன்னா பத்தியா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நானும் வருவோம் அப்படின்ட்டு வர்றேன். ஆமாம், இப்போ பேசுகிற பேச்சுகள் எல்லாமே அப்படி தானே இருக்குது. ஹமாஸ், சவுதி, ஹிஸ்புல்லான்னு இருந்தது, பாகிஸ்தான், பிரிட்டன், ஈரான் அப்படி வந்துருச்சுல்ல. அதுதான், அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த எதிர்பார்த்ததுக்கு இவங்களே இடம் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு. பிரச்சனை வந்து மும்முனை தாக்குதலாக இருந்தது, சவுதி ஒரு பக்கம், ஹமாஸ் ஒரு பக்கம், ஹிஸ்புல்லா ஒரு பக்கம், அதோடு முடிஞ்சது அப்படின்னு இருந்தது. ஐஆர்சிசி அப்பப்போ வரும் போகும், அது ஓகே. ஆனால் இப்போ தேவையில்லாமல் ஈரான் நேரடியாக களத்தில் வருவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய கட்டாயத்துக்கு ஏற்படுத்திட்டாங்க இப்போ இந்த பாகிஸ்தான் மீது போட்ட இதில். ஏன்னா அங்கே ஒரு பலுச்சிஸ்தான் விடுதலை அமைப்பு மாதிரி ஒன்று ஒருத்தங்க இருக்கிறாங்க, அந்த குரூப்புக்கும் இவங்களுக்கும் ஆகாது. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர், அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம், வணக்கம். இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். மக்கள் இந்த செய்திகள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கிறத நம்மளாலுமே அதை பார்க்க முடியுது. இப்போ இந்த வாரங்களில் என்னென்ன அப்டேட்கள் வந்திருக்கு அந்த பிரச்சனையில்? ரெண்டு மூணு புது விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் முதல் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 24 மிசைல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஈரான் வந்து ஒரே நாளில் 24 மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரே நாளில் அவ்வளோ மிசைல்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணதில்லை. இந்த ஷெகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வகையான மிசைல், இது ஒரு பேலிஸ்டிக் மிசைல், பேலிஸ்டிக் மிசைலும் மற்றும் கைடட் மிசைல். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ரெண்டு செய்தி. மொதல் விஷயம் என்னென்னா, ஈரான்கிட்ட பேட்டி எடுக்கும்போது கேட்குறாங்க, இதுதானே சமயம் இஸ்ரேல் இவ்வளோ தூரம் வேலை செய்யும்போது நீங்கள் ஏன் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, ஏற்கனவே உங்களுக்கு அந்த திட்டம் இருக்கா அப்படி இப்படின்லாம் கேட்டாங்க. ஈரான் வந்து இந்த இடத்துல சாமர்த்தியமாக பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னென்னா, நாங்கள் யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறோம் அப்படின்றதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இந்த என்ரிச்டு யுரேனியம் அப்படிம்பாங்க, அதோடய வேலைகள் சுமார் 70-80% வரை நாங்கள் முடிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் அணுகுண்டெல்லாம் செய்ய மாட்டோம், ஏன்னா நாங்கள் அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கோம், அதனால் நாங்கள் அணு ஆயுதம்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த என்ரிச்டு யுரேனியம் வந்து வேறு எதுக்கும் பயன்படாது, அது வந்து அணு ஆயுதத்துக்கு மட்டும்தான் பயன்படும். ஆனால் அதையும் சொல்லிவிட்டு நாங்கள் அதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்கிறது வந்து இது இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய மறைமுகமான மெசேஜ், பார்த்துக்கோ அப்படின்னு. எதனால் இது மறைமுகமான மெசேஜ்னு சொல்கிறோம்னா, இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கான்னா இருக்குது, ஆனால் அது அவங்க சொந்த தயாரிப்பு கிடையாது. அவங்க அண்ணா அமெரிக்காட்ட இருந்து வாங்கி வச்சுருக்கிறாரு, இவர் சொந்தமாகலாம் தயாரிக்கல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதில் என்ன முரண் இருக்குது? சொந்தமாக அவங்களே தயாரிக்கிறதுலையும் அவங்க வெளியிலேருந்து வாங்குறதுக்கிட்டே நாள் வாங்கி வச்சுருக்கான்னு வச்சுப்போம், நாளை போட்டாச்சும் முடிஞ்சு போச்சுல. இவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்னா எத்தனை தயாரிப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஒன்றே ஒன்றா, 10-ஆ, 50-ஆ, 100-ஆ, எதுவும் தெரியாதுல்ல, அதுதான் வித்தியாசம். அதனால தான் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அணு ஆயுதம் தயாரிக்கும் ஃபெசிலிட்டியோட ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கண்ட்ரி கூட யாருமே சண்டை போக மாட்டாங்க, வேறு அணு ஆயுதம் வச்சுருக்க கண்ட்ரியும் போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம மட்டும் போடுறோன்னு இல்லை, இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இதுவும் அருவாதான்டா, நாங்கள் வெட்டினாலும் வெட்டோம் அப்படின்ற மாதிரி. அவங்ககிட்டயே சீப்பு இருக்குண்ணா, எங்ககிட்டயே சீப்பு இருக்குது, நாங்களும் சீவிட்டு களைச்சி விட்டுப்போம் அப்படின்னு. அது மாதிரி கண்டிப்பாக அவன் திருப்பி போடுவான், அப்போ திருப்பி போட்டால் நமக்கும் ஈக்குவலான சேதம் வரும் அப்படின்றது அந்த அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகளுக்கே தெரியும். அதனால் அவர்கள் அந்த வேலையில் ஈடுபட மாட்டாங்க. வெறும் அணு ஆயுதம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதோடு சேர்த்து அதை தூக்கிட்டு போகிறதுக்கு மிசைல் வேணும், ஏவுகணை வேணும். இப்போ இந்த ஷெகேன் அப்படின்ற இந்த மிசைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பம்சம் வாய்ந்தது, 1450 கிலோமீட்டர் தூரம் அதால் போக முடியும். நம்மக்கிட்ட அதை இந்தியாவில் வந்து அதெல்லாம் விட ரொம்ப தாண்டதெல்லாம் இருக்குது, பிரம்மோஸ், அக்னி, அது இது நிறையா இருக்குது.
இவர்கள் இப்போதைக்கு தயாரிச்சிருக்கிறது 1450 கிலோமீட்டர் தூரம் போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஏவுகணையை தயாரிச்சிருக்காங்க. அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டுக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படும் நேரடி எச்சரிக்கையாக தான் இதை பார்க்கணும். ஏன்னா ஈரானிலிருந்து இஸ்ரேலோட தூரம் 1230 கிலோமீட்டர். அப்போ உன் நாட்டை தாண்டி போகிற அளவுக்கு கூட என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இங்கே ஈரானில் ஒரு பட்டனை தட்டினாங்கன்னா நேராக ஒரு தட்டில் இட்லியும் காப்பியும் இஸ்ரேல் கைக்கு வந்துடும். அந்த ரேஞ்சுக்கு இப்போ அவங்க வந்து இது முதல் கட்டமாக மிரட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்னு சொல்லலாம், இல்லைனா இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறு பின்னடைவு அப்படின்றதையாகவும் பார்க்கலாம். ஆனால் இவர்கள் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஈரானை சொல்கிறீங்க? ஆமாம். இப்போது நம்ம அக்டோபர் 7 இந்த செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம பேசுனதுலேயே நம்ம தொகுத்து பார்த்தா ஈரானுடைய பேர் வந்து எல்லா செய்தியிலுமே இருக்குது. இப்போது சில தின நம்ம பேசிகிட்டு இருக்க நேற்றைய தினத்தில் பாகிஸ்தான் ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போது இன்னொரு செய்தியுமே கூடுதலாக கேள்வியில் கேட்டுக்கிறேன். என்னென்னா, நம்ம தொடர்ந்து பேசுகிறது இஸ்லாமிய நாடுகள், இந்த பாலஸ்தீனம் இஸ்ரேல் பிரச்சனையில் இஸ்லாமிய நாடுகள்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு நன்மையும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ இரண்டு இஸ்லாமிய நாடுகளுமே மாறி மாறி ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொள்வது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதைத்தானே அப்போ சொல்ல வந்தேன். இந்த இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய திமிரே என்னென்னா, இந்த இஸ்லாமிய நாடுகளிடம் இருக்கக்கூடிய ஒரு இன்டிஃபரன்ஸ், அவர்களுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய முரண்பாடுகள். அவ வந்து இந்த ஷியா சுன்னி அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான இஸ்லாமியர்களாக தங்களை அடையாளம் காட்டிக்கொள்பவர்கள். அது ஒரிஜினல் பேர் சுன்னி தான். அது வந்து சுன்னத் ஜமாத் அப்படிம்பாங்க, சுன்னத் ஜமாத்னு. இந்த சுன்னத் முஸ்லீம்ஸுக்கும் இந்த ஷியா பிரிவினருக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஒரே அடிதடி வெட்டு குத்து தான். நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன்னு ரெண்டு பேரும் எதில் வேறுபட்டு, அதாவது இந்த சுன்னத் முஸ்லீம்ஸ்னு சொல்கிறவங்க வந்து முகமது நபி ஒருவர் தான் இறை தூதர், அவர் மட்டும்தான் நம்ம புனிதமாக பார்க்க வேண்டியவர் அப்படின்றதோடு நிப்பாட்டிப்பாங்க. இந்த ஷியா பிரிவினர் பார்த்திங்கன்னா இமாமெல்லாம் நம்ம தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க. அவங்க மத தலைவர்கள் எங்கள் இமாம் சொல்லிட்டாரு, அவர் சொன்னால் நாங்கள் கேட்டது ஆகணும், அவர் தான் எங்களுக்கு அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறவங்க. அதனால் இந்த சுன்னத் முஸ்லீம்ஸாக இருக்கிறவங்க தான் அவங்க தான் பெரும்பான்மையானவர், இவங்க கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற இந்த சகோதர யுத்தம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்க, இந்த இதுதான் வந்து இஸ்ரேலுக்கு ஆரம்பத்தில் அன்னையிலேருந்து இன்றைக்கு வர கை கொடுக்குது. அப்படியே மட்டும் இல்லாமல் மற்ற உலக நாடுகளுக்கும் புரிஞ்சிக்கலாமா? இல்லை, அதாவது பொதுவாக இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாகவே மாறிட்டு வருது. இப்போது ஈரான் வந்து ஹமாஸுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஹமாஸ் வந்து ஷியா பிரிவை சேர்ந்தவர். சரியா, மற்ற நாடுகள்லாம் எடுத்தோம்னா, இப்போ சவுதி அரேபியா போன்ற மற்ற எல்லா நாடுகளும் எடுத்தோம்னா அவங்களாம் ஷியா கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் போய் தாக்குதல் நடத்தினது எதுக்காக, அவங்க ஷியா பிரிவினர் அப்படின்னு இன்னொரு முஸ்லீம் நாடு மேலேயே இப்போ தாக்குது. இப்போ தேவையில்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 24 ஏவுகணைகள் டெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதில் ஒன்று தூக்கி பலூச்சிஸ்தானில் போட்டாங்க. பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தான்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியில் தூக்கி போட்டாங்க. திட்டமிட்டு நடத்தப்பட்டதா இல்லை தெரியாமல் வேணும்னு தான் போட்டிருக்காங்க, வேணும்னு தான் போட்டிருக்காங்க. தூக்கி அங்கே அடிச்சிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான்காரன் என்ன சொல்லிட்டான், உடனே ஈரானில் உங்கள் எங்களோட ஈரான் அம்பாசிடர் நீங்கள் கிளம்பி உங்கள் ஊருக்கு போயிடுங்க, இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. பாகிஸ்தான் தூதரை ஈரான்லேருந்து வர சொல்லிட்டாங்க. இப்போ பதில் தாக்குதல். இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, முக்கியமான பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டுருக்கு, அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றதை விட்டுட்டு மடத்தனமாக ஈரான் வந்து இந்த வேலையை செஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நோக்கத்தில் சரியாக போகலன்னு, நோக்கம் ஒரு பக்கம் சரியாக தான் இருக்குது. இந்த சண்டை போட வேண்டிய நேரம் இது இல்லை. ஷியாவா சுன்னத்தா அப்படின்ற பிரச்சனை வந்து இன்றைக்கி பேச வேண்டிய பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி பேச வேண்டிய பிரச்சனை இஸ்ரேலும் ஹமாஸும் மட்டும் அப்படின்றத மறந்துட்டு சேர்த்து இதையும் ஒன்று போடு அப்படின்னு இவன் மேலேயும் ஒன்று தூக்கி போட்டு வச்சுருக்கிறாங்க, பாகிஸ்தான் மேலேயும். இப்போது அது மட்டும் இல்லை, ஈராக் பார்டரில் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஈரான் வந்து தேவையில்லாமல் பிரச்சனையை கலப்புதா, இல்லை இந்த இடத்துல இந்த டென்ஷனை இன்னும் கொஞ்சம் ஏற்றணும்னு நினச்சி பிளான் பண்ணியே செய்கிறாங்களா? இல்லை நீங்களுமே நம்ம நேர்காணலில் சொல்லியிருக்கீங்க, ஈரானை எப்படியாவது இந்த பிரச்சனைக்குள்ளே நேரடியாக தலையிட வைக்க வேண்டும் தான் அமெரிக்கா பிரிட்டன் எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அதை பாவங்க அதுக்கு ஈல்டு ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், கிட்டத்தட்ட ஈரான் ஈல்டு ஆயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும்.
ஏன்னா இப்போ இவங்க உள்ளே நேரடியாக உள்ள களத்துக்குள்ளே வந்தாங்கன்னா ஆ பத்தியா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நானும் வருவேன் அப்படின்ட்டு வர்றேன். ஆமாம், இப்போ பேசுகிற பேச்சுகள் எல்லாமே அப்படி தானே இருக்குது. அம்மா சவுதி இஸ்புல்லான்னு இருந்தது, பாகிஸ்தான், பிரிட்டன், ஈரான் அப்படியே வந்துருச்சுல. அதுதான், அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த எதிர்பார்த்ததுக்கு இவங்களே இடம் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா பிரச்சனை வந்து மும்முனை தாக்குதலாக இருந்தது. ஹவுதி ஒரு பக்கம், ஹமாஸ் ஒரு பக்கம், ஹெஸ்புல்லா ஒரு பக்கம், அதோடு முடிஞ்சுது அப்படின்னு இருந்தது. ஐஆர்சிசி அப்பப்போ வரும் போகும், அது ஓகே. ஆனால் இப்போ தேவையில்லாமல் ஈரான் நேரடியாக களத்தில் வருவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய கட்டாயத்துக்கு ஏற்படுத்திட்டாங்க இப்போ இந்த பாகிஸ்தான் மீது போட்ட இதில். ஏன்னா அங்கே ஒரு பலூச்சிஸ்தான் விடுதலை அமைப்பு மாதிரி ஒன்று ஒருத்தங்க இருக்கிறாங்க, அந்த குரூப்புக்கும் இவங்களுக்கும் ஆகாது, அதனால் அங்கே ஒன்று போய் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் பதில் கிடைக்குது. இப்போ என்ன ஆகுது, தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை விட்டுட்டு இப்போ அந்த பிரச்சனையை பற்றி மக்கள் பேச வேண்டியதாகுது. இது வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு பின்னடைவை தான் கொடுக்கும். ஏன்னா இப்போ ஊர் முழுக்க எல்லோரும் பாலஸ்தீனம் பாலஸ்தீனம்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ அதை விட்டுட்டு ஈரான் பாகிஸ்தான்னு இப்போ பேச வேண்டியதாகிடுச்சு. இப்போ தேவையில்லாமல் ஈரான் வந்து இந்த பிரச்சனையை கிளப்புனது தப்பு, செஞ்சிடக்கூடாது. அவங்க எங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னதோட நிப்பாட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு அதை தூக்கி கொண்டு போய் அங்கே போட்டதுனால இப்போது அமெரிக்கா அடுத்தால என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றது தெரியல. இதனால் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. பிரிட்டன் இதுக்குள்ளே எப்படி தலையிட போகுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த பிரச்சனையில் இப்படி ஆகிப்போச்சு, பிரச்சனை வேறு டைரெக்ஷனில் திரும்பிருச்சுன்னா ரஷ்யாவால் உள்ளே வர முடியாது. பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா தான் பெரும்பான்மையான சப்போர்ட்டுன்னு வச்சுக்கிட்டாலும் இது வந்து இந்த நேரத்தில் செய்திருக்க வேண்டிய தேவையில்லாத ஒரு செயலாகத்தான் உலகம் முழுவதும் பார்க்குறாங்க. ஏன்னா மெயின் பிரச்சனை என்ன, அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டு வேறு ஏரியாவுக்கு போயிட்டாங்க. இது போயிருக்க கூடாது, ஆனால் அது கெடுவாய்ப்பாக அது நடந்து போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ஹேப்பன்டு. இதை என்ன எப்படி இதை சரி பண்ண போகிறாங்க, இந்த இதை வந்து இப்போ என்னென்னா நீ அடிச்சிட்டேன் நான் அடிச்சிட்டேன் அப்புறம் பதிலுக்கு நானும் திருப்பி அடிப்பேன். இப்போ இந்த சண்டை வந்து ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு சண்டையாக மாறிச்சுன்னா நாடுகள் ஒன்று ஒன்று ஒவ்வொரு பக்கம் அணித்திரள ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக அதுதான் நடக்கும். இல்லை ஈரான் வந்து அது நடக்கட்டும்னு நினச்சி செஞ்சாங்களான்னு தெரியல. ஏன்னா பாகிஸ்தான் மேலே கை வச்சா கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு கோபம் வரும். அப்போ அமெரிக்காவுக்கு கோபம் வரட்டும், அமெரிக்கா உள்ளே இறங்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது.